So hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல் வந்துட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெஜ் சமோசா. ஸோ இந்த சமோசா வந்துட்டு நான் என்னோட ஸ்டைலில் தான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ கடையில் இருக்கிற மாதிரி ஆனியன் சமோசானா எப்படி, வெஜ் சமோசானா எப்படி, அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சமோசா. ஸோ நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் எங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இது வந்து சிஸ்டர் வந்து ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த ரெசிபி, இது எனக்கு செஞ்சு கொடு செஞ்சு கொடு செஞ்சு கொடுன்ட்டு. இன்றைக்கி தான் வந்து எனக்கு செய்யறதுக்கு மூட் செட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு செஞ்சுருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் குக்கிங் ப்ளஸ் டாக்கிங் ரெண்டுமே வந்து பேரலாக செஞ்சுருக்கேன். அது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஓகேவா, பெட்டராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் என்னால் வந்துட்டு ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ இல்லை கரெக்ஷனோ இருந்தால் என்னால் செய்ய முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு குக்கரில் ஊற வச்சுருக்கிற பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், அப்புறமா உருளைக்கிழங்கு, இப்போது இது கூடவே தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், நிறைய வேண்டாம். அப்புறம் காய்க்கு தேவையான அளவு உப்பு. குக்கர் போட்டு ஒரு விசில், காய் வெந்தால் போதும். ஸோ ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ காய் வந்து வெந்துட்டுருக்கு, அதுக்குள்ளே மேல் மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு 1.5 கப் போல் மைதா மாவு, கொஞ்சமாக ஓமம், இதுக்கு தேவையான அளவு சால்ட், அப்புறம் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய். ஸோ எண்ணெய் போட்டோம் அப்படின்னா சாஃப்டாக வரும் டோ, அதுக்கு தான். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா ஒரு சாஃப்ட் டோ தான். நம்ம பூரி மாவுக்கு பிணையிற மாதிரி டைட்டாகவும் இருக்கக்கூடாது டோ, அதே சமயம் சப்பாத்தி மாவுக்கு பிணையிற மாதிரி ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு கொஞ்சம் ஸ்மூத் டோவாக இருக்கணும். நான் பிணைஞ்சிட்டு காட்டுறேன். ஸோ பார்த்தோன்னா டோ நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். ஸோ ரொம்ப டைட்டாக இல்லாமல் ரொம்ப லூஸாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். மைதா மாவு வேணாம் அப்படின்றவங்க கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் டேஸ்ட் மட்டும்தான் கொஞ்சம் வேரி ஆகும், மற்றபடி எந்த இதுவும் இருக்காது. இப்போது இந்த மாவு வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊறட்டும், அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். தவா சூடானதும் அதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து சமோசா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் நல்லா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணுறேன். ஏன்னா காய்க்கு வந்து நம்ம உப்பு வந்து போட்டு தான் வேக வச்சோம். ஸோ வெங்காயம் எவ்வளோ தேவையோ அதுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். இப்போது இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசால், வெங்காயம் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வதங்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரு 1/2 குக் ஆனால் போதும். ஏன்னா அப்போ தான் அது சாப்பிடும் போது கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேரட் பட்டாணி, இதில் வந்து இந்த காய் தான் போடணும், இது போடக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. ஸோ யார் யாருக்கு என்னென்ன காய் பிடிக்குமோ அந்த மாதிரி எந்த காயினாலும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு வந்துட்டு மசிச்சு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் எனக்கு அவரைக்காய் பிடிக்கும் அப்படின்றீங்களா, அவரைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. பீக்கங்காய் பிடிக்கும்னா பீக்கங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்மளோட விஷ் தான். ஸோ இந்த காய் அந்த காயின்லாம் கிடையாது. இப்போ இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஜஸ்ட் ஒரு சாட்டே பண்ணால் போதும் நம்ம மசாலில், அவ்வளோதான். வேகணுன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி வேக வச்ச காய்ங்க தான். இப்போது நம்ம ஸ்டஃபிங் ரெடி, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம ஸ்டஃபிங் ரெடி. நெக்ஸ்ட்டு மேல் மாவு எப்படி தேய்க்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம மாவு இப்போ வந்து பார்த்தோம்னா நல்லா கொஞ்சம் ஊறி இருக்கு, ஒரு 1/2 அன் ஹவர் போல்.
நெக்ஸ்ட் இது நமக்கு விரிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு வர்க்கிங் ஏரியால ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை மாவு வந்து கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதுல இருந்து ஒரு உருண்டை எடுத்து இதில் வச்சு நம்ம நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிஸாக திரட்ட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மெல்லிஸாக திரட்டுங்க நம்ம மெல்லிஸாக நம்ம மாவு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பாக வரும் சமோசா வந்து பார்த்தோம்னா நம்ம நல்லா மெல்லிஸாக மாவு திரட்டியாச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே கையே தெரியுது ஸோ இந்த அளவு நல்லா மெல்லிஸாக நம்ம இருக்கணும் மாவு இப்போது இதை வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஷீட் நம்மளுக்கு தேவை அப்போ தான் அந்த கோன் ஷேப் நம்மளால் மடிக்க முடியும் அதுக்கு ஸோ இந்த சைட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தல எக்ஸஸாக இருக்கிறதுலாம் அதில் ஒழுங்காக கட் பண்ண வரல ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பு கிடச்சிருக்கு இதை வந்து இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக சமோசா செய்யறதுக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிற ஷீட்ஸ் தான் தேவைப்படும் இதை நம்ம இப்போ தோசை தவாவில் போட்டு எடுக்கணும் அப்படின்றதுனால இந்த ஸ்கொயர் ஷீட்டை அப்படியே நம்ம தோசை தவாவில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்போ ரெக்டாங்குலர் ஷேப் கிடச்சிரும் இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவியுமே நம்ம வந்துட்டு ஷீட்ஸ் வந்து ஒரு ரெக்டாங்கிள்னா ஸ்கொயர் ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கலாம் எல்லா மைதா மாவுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷீட்ஸாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போது தோசை தவாவும் இங்கே ஹீட் ஆகிருக்கு ஸோ ஹீட் ஆனதுக்கப்புறம் சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு அந்த சூட்டில் நம்ம போட்டு பெரட்டி எடுத்தோம்னா போதும் ஃபுல்லாக குக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை சும்மா சூடானா போதும் ஃபுல் குக் ஆஃப் குக் அப்படிலாம் கிடையாது அப்போ தான் நம்மளால அது ஈஸியாக அந்த ஷேப் பண்ண முடியும் அதுக்கு தான் எல்லா சைடும் சும்மா ஒரு சூடாகிட்டு குக் ஆனால் போதும் இது நம்ம எடுத்துடலாம் குக் பண்ண சமோசா ஷீட்ஸ் சாரி குக் பண்ண சமோசா ஷீட்ஸு ஸோ பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் கை நல்லா அப்படியே தெரியும் ஸோ இந்த அளவு மெல்லிஸாக இருக்கணும் இப்போது இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மளுடைய சமோசா ஷீட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இது வந்து எக்ஸ்ட்ராவானாலும் செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போனாலும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்துட்டு மைதாமா வந்து சமோசா ஷீட்ஸில் இது பண்ணும்போது ஒட்டுறதுக்கு கொஞ்சமாக மைதா மாவில் தண்ணி கலந்து வச்சுக்கலாம் ஸோ இது வந்து மைதா மாவு பேஸ்ட் இல்லை கம் மாதிரி இது தான் ஆட் பண்ணும் அப்போ தான் இந்த மைதா மாவு போட்டு ஒட்டும் போது நல்லா ஒட்டும் ஸோ ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இது கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சமோசா உள்ள ஸ்டஃப் வச்சு எப்படி ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷீட் இருக்கு இல்லையா இதை ஃபஸ்ட்டு இப்படி எடுத்து ஒரு கோன் ஷேப்புக்கு நம்ம மடிக்கணும் ஸோ இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கோன் ஷேப் கிடச்சிரும் இப்போது இந்த கோன்குள்ளே நம்ம வந்து ஸ்டஃபிங் வந்து ஃபில் பண்ணணும் இதை வச்சுட்டு இந்த எக்ஸஸாக இருக்கு இல்லையா இதை வந்து ஜஸ்ட் இப்படி ஃப்ளிப் பண்ணிட்டோம்னா போதும் இங்கே நம்ம மாவு போட்டு ஒட்டிக்கலாம் ஸோ பார்த்தோம்னா நம்மளுக்கு
சமோசா ஷேப் வந்து கரெக்டாக வந்திருக்கு. நம்ம எல்லாமே மாவு எல்லாமே வந்து ஸ்டஃப் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சாச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு. சரி சரி, ஸோ இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இதில் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ள ஒரு ஸ்வீட், சிம்பிளாக ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கு வாழைப்பழம், ஒரு மூணு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். வாழைப்பழம் நல்லா வந்து பழுத்த வாழைப்பழமாக இருக்கணும். ஓ, இது கூட ரெண்டு ஏலக்காய், அப்புறம் வெல்லம். ஓ, இது எல்லாமே நம்ம நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சமோசா பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம எடுத்துடலாம். நம்ம இருக்கிற எல்லா சமோசாவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பவுல்லேருந்து ஒரு கப் போல் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஓ, இதுக்கு தேவையானாலும் கொஞ்சமாக சால்ட், ஏன்னா ஸ்வீட் செய்யும் போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக நம்ம பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பனானா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாமே ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சாஃப்டாக இது நம்ம பிணைஞ்சி வச்சுக்கலாம். ஸோ எடுத்து அப்படியே நம்ம எண்ணெயில் போடுற மாதிரி இருக்கணும். ஸோ உருட்டி இந்த மாதிரி பால் மாதிரி போடணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிணைஞ்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த சின்ன சின்ன பால்ஸை நம்ம உருட்டி இதை போட்டுக்கலாம். இப்போது இது ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை, கோல்டன் ஃப்ரை ஆகணும். ஸோ அந்த மாதிரி திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம். ஸோ இப்போ இது வந்து ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இதோடைய கலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே இருக்கிற நார்மல் அந்த கோல்டன் ப்ரௌனை விட கொஞ்சம் நம்ம டார்க்காக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன்னா இதில் வந்து வாழைப்பழமும் அது கூடவே வந்துட்டு வெள்ளமும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இதனுடைய கலர் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். ஸோ நம்ம சமோசா ரெடி, அதே மாதிரி பனானா பால்ஸும் ரெடி. ஸோ ரெண்டோடைய டெக்ஸ்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம காமிச்சிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்குது. ஜூம் பண்ணிக்கோ. நல்லா கிறிஸ்பாக இருக்குது. உள்ளே இருக்கிற ஸ்டஃப்ஸும் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பனானா பால்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே பாருங்கள். இப்போ உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நல்லா அந்த ஏர்லாம் போயிட்டு நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. இதுதான் இதனுடைய டெக்ஸ்சர். ஸோ எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸில் பார்த்தோம்னா சமோசா, அப்புறம் பனானா பால்ஸ், டீ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் போய் இதை என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரெசிப்பியாக, ஒரு ரெசிபி வீடியோவாக ட்ரை பண்ணி கடைசியில் அது ஒரு வ்ளாக் மாதிரியே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு சமோசா தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு ஸ்வீட்டும் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சதுனால தான் அந்த பனானா பால்ஸ் வந்து செஞ்சோம். அது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரம் செய்யக்கூடிய ரெசிபி தான். ஸோ எண்ணெயும் சூடாக இருந்ததுனால டக்குன்னு போட்டு எடுத்தாச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு. ஸோ சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.